இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடிந்து அறிவுரை கூறும் பெரியவர்கள் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். ஒரே தடவை போடுங்கண்ணே. ஏப்பா ஏச்சாமி இந்த பாட்டியே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க, தலை விதிங்க வேற என்ன பண்ணுறது? எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் யூடியூப் ப்ரீமியம் இல்லாத ஏழை மாணவர்கள் ஏழை ஆட்கள் என்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டை கேட்டு தான் ஆகணும். 5 செகண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த 5வது செகண்ட் வந்தோடனே ஸ்கிப் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் இது ஒரு கவலையாக தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. சார் நீங்கள் வந்துட்டு திமுகவை இப்படி விமர்சனம் பண்ணுறீங்க, உங்களோட இதிலேயே ஆட் போடுறாங்க, அதுவும் எப்பவுமே இந்த ஸ்டாலின் தான் வராட சாங் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு, நானும் செந்தில் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. நான் நிறைய தடவை வீடியோலையும் சரி கூகுள் ஆட்ஸ் ஒன்று இருக்கும் அங்கேயும் போய் இந்த பர்டிகுலர் ஆடை செலக்ட் பண்ணி இதை எனக்கு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். என் வீடியோலையும் சொல்லிட்டேன், தயவு செய்து திமுக காரங்க விளம்பரம் பண்ணுறதுக்கு என் சேனலை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன். பட் அவங்களுக்கு என்ன ஆசையோ தெரியல, இளைய பாரதமாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்னால் தடுக்க முடியல. அப்போ நான் யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஃபண்ட் பண்ணி, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, பட் ஃபண்ட் பண்ணி நம்மளை அவங்கள விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க. இவ்வளோதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். எங்களால் இதை பிளாக் பண்ண முடியாது, சொல்லி பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் அவங்க கேட்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பட் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா தம்பி? இவர் தான். இவர் பேர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே. பாண்டேன்னு பேர் வச்சாலே யாருக்காவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இந்த பேர்லேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரசாந்த் கிஷோர் பாண்டே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி இவர் வந்து ஐநா சபையில் இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அங்கே ஹெல்த் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். ஜாலியாக 3-piece சூட்டு போட்டு நல்ல ஒரு பிஸ்னஸ் லைஃப் ஸ்டைல் அவர் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து குஜராத்துக்கு வந்திருக்காருங்க. குஜராத் வந்து மோடியை பார்த்தோன்னே மோடி இவரை பார்த்து ரொம்பவே வியந்து போகிறார். பரவாயில்லையே நல்லா வேலை சரியே, ஏய் நல்லா வித்த கேட்டுற மேன் நீ அப்படின்னு இவரை கூட சேர்த்துக்கிட்டாரு. கூட சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே 2014 எலெக்ஷன் வருது, நீ வந்துட்டு உன்னோட ஐடியாஸ் எல்லாத்தையும் கூட எப்படி ஓவராலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 2013 தான் இவர் சிஏஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். ரொம்பவே இன்டெலிஜென்ட்டுங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் சிஏஜின்னு ஒரு பாடி இருக்குது, காம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இவரோட பாடி பேர் என்ன அப்படின்னா, சிட்டிசன்ஸ் ஃபார் ஆக்டிவ் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆரம்பிக்கிறாரு. காலப்போக்கில் தான் அது ஐபேக்காக மாறுது, இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. எல்லா இலெக்ஷன் நடக்கக்கூடிய இடங்கள்லையும் அந்த வேட்பாளர்களுக்கும் சில கட்சிகளுக்கும் அட்வைஸ் கொடுத்து அவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு தேர்தல் வியூகம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாறுறாருங்க. ஸோ இப்படி நடந்த உடனே இவர் ஸ்டாலின் கிட்ட எப்படி வந்து சிக்கினாரு, ஸ்டாலின் இவர்கிட்ட எப்படி வந்து சிக்கினாரு அப்படின்னா, அதுக்கு மெயின் காரணம் திரு சபரீசன் அவர்கள் தான். சுனில் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு வந்து இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நேஷனல் அளவுக்கு பண்றாரு, நமக்கு இது கடைசி வாய்ப்பு, இருக்கிறதுலே பெஸ்டான ஆளை கொடுத்து கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக அப்படிங்கிற நிறுவனம் முடிவெடுச்சோம் இல்லையோ, திரு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துட்டாருங்க. அவர் முடிவெடுத்தா கூட ஸ்டாலின் அவர்கள் பத்தி திரு பிரசாந்த் கிஷோர் என்ன நினைச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். When I met first time Stalin, I had this notion of him being the mayor of Chennai, young leader, and the first meeting, he's 64 and he could not speak Hindi or English, anything. So we were to talk with a translator and I was like, oh, he's a youth leader, 64, he's now 68, 69 maybe. He's still a youth leader. Okay, so what's the question? So, ஆங்கிலம் தெரியாத நண்பர்களுக்கு அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினை நான் மீட் பண்ண போகலாம் அப்படின்னு நினச்சேன். அவரை மீட் பண்ண போகும்போது பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சரி ஸ்டாலின் பேர் வச்சுருக்காரு, சரி பயங்கரமாக இருப்பார், பயங்கர நாலேஜபிளாக இருப்பாருன்னு பார்த்தா பயங்கர ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் அப்போ மீட் பண்ணும்போதே 62-63 வயசு இருக்கும். அப்போவே யூத் லீடராக தான் அவர் இருக்கார், 63-64 வயசில். அப்படி இருக்கும்போது இது என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு எந்த டோனில், எங்களுக்கு இது பார்த்தா ஒரு காமெடியாக தான் தோணுச்சுப்பா, ஏளனமான ஒரு டோனில் தான் அவர் பேசியிருக்காரு. ஆனால் அவர் மனமாற்றம் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்களேன், எல்லாம் 350 கோடி செய்த வினை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் இப்போ ரீசெண்டாக கழக கண்மணிகளை விட ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு ஹாப்பி பர்த்டே தலைவரே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு உங்கள் கீழே செழிப்பாக இருக்கும் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அளவுக்கு பில்டப் கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழகத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் ஐபேக்கோடு இணைந்து செயல்படுறேன் அப்படின்னு ஒரு காலத்தில் ட்வீட் போடுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு துருவங்களாக இருந்தாங்க.
இவர் இவர் மேலே என்ன ஒப்பீனியன் வச்சிருந்தார், ஆனால் இப்போ அவருக்கு வேண்டி இவர் ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சரிப்பா, அப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறீங்களே, அவர் என்ன அரசியல்வாதியா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி டானுக்கெல்லாம் டானோ அரசியல்வாதிக்கெல்லாம் அரசியல்வாதி, அரசியல்வாதி என்ன பண்ணி இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கலாம், எப்படி நம்ம இமேஜை பில்ட் பண்ணலாம், மக்களுக்கு எந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளை பற்றி வரணும், பர்செப்ஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது தான் திரு பிரசாந்த் கிஷோரோட வேலை. ஸோ இவர் எங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ட்ராக் ரெக்கார்ட் ரொம்பவே அற்புதமான ட்ராக் ரெக்கார்டு. இது வரைக்கும் நிறைய கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு இவர் காரணமாக இருந்திருக்காரு, நிறைய கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு இவர் உதவி இருக்கார். ஸோ இந்த ரெண்டு விஷயமே புரிஞ்சுக்கோங்க, இவரால் தான் அந்த கட்சிகள் ஜெயிச்சுது அப்படின்னு சில இடத்துல இருக்கு, ஆனால் இவர் உதவினார் அப்படின்னு சில இடத்துல இருக்கு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் 2014 மோடி அவர்கள் ஜெயிக்கும் போது இவர் அந்த டீமில் தான் இருந்தார். அவர் தான் மோடி ஜெயிக்கிறதுக்கு காரணம்னு நம்ம சொல்லவே முடியாது. காரணம், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு. இந்த தேசம் முழுவதும் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் ஊழலுக்கு அகேன்ஸ்டாக குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ மோடி அவர்களுக்கு கிளீன் ஹேண்ட் இருக்குது, அதனால் இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது. மோடி வேவ்னு வந்துச்சு. 2015 நிதிஷ்குமார் வின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அவர் மூணாவது டேர்ம் அவர் வராரு. ஸோ எல்லா ஆன்டி இன்கம்பன்சி, இந்த எதிரலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வச்சு பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. 2017 பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் அமரிந்தர் சிங்க்கு வேண்டி கேம்பெயினை டிசைன் பண்ணுறாரு. 2019 ஜெகன்மோகன் ரெட்டி, பயங்கரமான ஒரு விக்டரி அந்த விக்டரி. அந்த விக்டரிக்கு பின்னாடியும் இவர் இருந்திருக்காரு, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. 2020 அரவிந்த் கெஜ்ரிவாலோட விக்டரிக்கு பின்னாடி இவர் இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் அவரோட ப்ளஸ்ஸுங்க. மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மைனஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்களா, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ட்ரை பண்ணாங்க இவங்க, ஆனால் இவங்களால் ஜெயிக்க முடியலை. அப்போ 300 மேற்பட்ட இடங்களில் பிஜேபி அந்த இடத்துல ஜெயிக்குது. அதுக்கப்புறமா யோகி ஆதித்யநாத் சிஎம் ஆகிறாருங்க. ஸோ விஷயங்கள் எப்படி இருக்கும்போது, இப்போ அவர் கையில் இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வங்காளதேசம், இன்னொன்று வந்து தமிழ்நாடு. இந்த வெஸ்ட் பெங்காலில் அவர் ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்கார். அவர் நேரடியாக வாய்ஸ் அவுடால் விடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி வங்காளதேசம் எலெக்ஷனில் 2 சீட்டுக்கு மேலே வாங்கிருச்சுன்னா, அதாவது 100 மேலே வாங்கிருச்சுன்னு வைங்க, 100 or 100 மேலே சீட்டு வாங்கிருச்சு அப்படின்னா, நான் இந்த வேலையை விட்டுறேன். இந்த தேர்தல் வியூகம் வகிக்கக்கூடிய வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை திருப்பி இப்போ சொல்கிறார், முதல்ல ஒரு தடவை சொன்னார், திருப்பி இப்போ சொல்கிறார். அப்போ அவ்வளோ ஷோராக இருக்கார். ஆனால் கள நிலவரங்கள், இளைய பாரதத்துக்கு வந்த தகவல் படி கள நிலவரங்கள் சற்றே வித்தியாசமாக இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய கட்சிகளை வச்சு அவரால் மேய்க்க முடியல. சில கட்சிகள்லாம் பார்த்து அவரும் கடுப்பாகிறாரு, எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவராக விலகினா என்ன பண்ணுவாங்க, இல்லைப்பா வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டு ஏதாவது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறது தொல்லை பண்ணுவாங்க. பட் விஷயங்கள் எப்படி இருந்தாலும், தமிழ்நாட்டில் பெங்காலில் பேசுகிற அளவுக்கு அவர் வாயை திறக்கலை, சைலண்ட்டாக இருக்கார். அவரு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் வந்து சேருது, அதன்படி இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வேலை செய்யறாங்க. சரி, என்னதான் தலைவா இவர் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரா இவர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கள நிலவரத்தை புரிஞ்சுப்பார். சில ஆட்கள் அனுப்பாங்க, அவங்க அப்படியே இந்த எண்ணெய் கடையில் டீ கடையில் அப்படியே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் அவங்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு மேஜரா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாரு. யார் எங்க பலமா இருக்காங்க, என்ன அங்க அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா கூட, முக்கியமா அவங்க பண்ணக்கூடிய விஷயம், வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள டீமுக்குள்ள இழுத்து இந்த எலெக்ஷன் ஒர்க்கை பார்க்க வைப்பாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சாயம் இருக்கும். அவங்க மக்கள் மத்தியில் போய் வேலை செய்யும் போது அது எப்படி இருக்கும்னா, கட்சிக்காரன் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்ல மாட்டோம். பட் இந்த மாதிரி இண்டிவிஜுவலான ஆட்கள் அப்படியே நமக்குள்ள மிங்கிளாய் வேலை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எந்த அரசியல் கட்சியும் கிடையாது, பட் நம்ம அவங்ககிட்ட விஷயங்களை சொல்வோம். ஸோ அதை சேகரித்து இவங்க வச்சுப்பாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க. அந்த முக்கியமான ஆட்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க. அவங்க சொன்னால் கேட்குற ஆட்கள் இருப்பாங்க, இல்லை மத குருக்கள் இருப்பாங்க, இல்லை முக்கியமான இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள பிடிச்சி எல்லாரையும் டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள டார்கெட் பண்ணி இவங்க த்ரூ மற்ற வேலைகளை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தலைவர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவரோட இமேஜை எப்படி அழகாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது, அதனால் நிறைய ப்ரோக்ராம்ஸ் டிசைன் பண்ணுவாங்க. சாய் பே சர்ச்சா அப்படின்னு, அதாவது டீ குடிச்சிட்டே வா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்களுக்கு பண்ணாங்க. அதே மாதிரி காஃபி வித் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அமரிந்தர் சிங்க்கு வேண்டி அவர் பார்த்தீங்கன்னா ரைமிங்காக அப்படியே கொடுத்துட்டு அமரிந்தர் மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு டிஆர் அட்வைஸ் பண்ணாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இந்திரா காந்தி உயிரோடு இருந்தால் இட்லி வித் இந்திரா அப்படின்னு கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இதே மாதிரி பெங்காலில் பீகாரில் ஆகே பட்ரஹா ஹே பீகார், தீதி கே போலோ, பூஜா கரானா ஹே அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அந்தந்த கட்சிகளோட வேலை. விஷயங்கள் இப்படி இருக்கும்போது வெளிமாநிலத்தில் இந்த ப்ரோக்ராம்லாம் டிசைன் பண்ணவர் தான் இங்கே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பல ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறாரு. என்ன ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறாருன்னா, ஒன்றிணைவோம் வா உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்,
விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல், அப்புறம் இந்த ஸ்டாலின் தான் வராரு, அப்புறம் மக்கள் கிராம சபை, அப்புறம் ட்ரம்ப்பு, சன்னி லியோன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் திமுகவில் சேர்க்குறது புரியல. ஒரு ஆன்லைன் கேம்பெயின் பண்ணுவாங்க, நீங்கள் ஆன்லைன்லேயே திமுகவில் போய் சேரலாம்னு, அதில் வெரிஃபிகேஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். திமுகவை இந்த ஐபேக் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணி 7 AM டு நைட்டு 7 மணி வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் எங்கே போய் டீ குடிக்கணும், என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடணும், வடையில் எந்த வடை வாங்கணும், நான் சும்மா சொல்லுங்க, உண்மையிலே வடையில் எந்த வடை வாங்கணும், ஓட்ட வடையா மசால் வடையா, அதே மாதிரி வணக்கம் யாரை பார்த்து சொல்ல வேண்டும், எந்த சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் ஆகிய எல்லா நுணுக்கங்களையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இவங்க. ஒரு மேடையில் ஸ்டாலின் அவர்களை சுற்றி எவ்வளோ சேர் போடணும், அவர் எந்த வழியில் ஏறணும், எந்த வழியில் இறங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொண்டு போய் கொடுப்பாங்க. இதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் மக்கள் கிட்ட எப்படி போய் சேரலாம் அப்படிங்கிற விஷயம் யார் இப்போ டிசைன் பண்ணுறா அப்படின்னா, திமுகவோட பாலிசி விங் கிடையாது, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, சில வினோதமான விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டங்கள்லாம் போடுறாங்களே, பெரிய மாநாடுகள்லாம் போடுறாங்களே, அங்கே ஐபேக் சொல்லி சுண்டல் விற்கிறவங்க, அப்புறம் இந்த பொறிக்கடலை விற்கிறவங்க, இவங்க யாரும் போகக்கூடாது. என்னப்பா இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மை. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாக இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பசியோடு இருக்கவன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவான், வெயிட் பண்ணி விஷயங்களை கேட்டுவிட்டு அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்துட்டு போயிடுவான். இதே நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் முதலே கிளம்பிடுவான். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே வச்சு பிளாக் பண்ணிடுறாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மதுரையில் ஒரு கூட்டத்தில் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணி பசி தாங்க முடியாமல் எல்லாருமே ஸ்டாலின் வந்து பேச ஆரம்பித்த உடனே வெளியே போய் பொறிக்கொள்ளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஐபேக்கு திமுகவை தொந்தரவு பண்ணதோ இல்லையோ, பொதுமக்களை தொந்தரவு பண்ணுதுங்க. சுண்டல் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க இந்த விஷம சக்திகள்லாம். என்ன அப்படின்னா, எப்படியும் மருந்து கொடுத்துருப்பாங்க, சுண்டலையும் கொடுத்தானா அங்கேயே உட்காந்து அடித்து பிரச்சனை பண்ணுவாங்க, வீட்டுக்கு போயிட்டு அடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சுண்டலை உள்ள விடல, சைட் டிஷ் முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நிறுவனம் ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் விஷயம் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கும்போது நமக்கு புரியுது. என்ன அப்படின்னா, எப்படி ஆப்ரேஷன் திராவிடா அப்படின்னு பிஜேபி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க, எப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆட்களையெல்லாம் ஹார்ஸ் ரைடிங் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அது அதோட உண்மைத்தன்மை என்னன்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இவங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்போ உத்தேச வேட்பாளர் பட்டியல்னு ஒன்று இருக்கும், யாரெல்லாம் உத்தேச வேட்பாளராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியல் ஒன்று ஐபேக் அனுப்பும். திமுக அவங்க இந்த நேர்காணலாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து மேஜராக அந்த பட்டியல் எது ஓகேவாக இருக்கும்னா ஐபேக் அனுப்புகிற பட்டியல். ஸோ அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 சர்விங் எம்எல்ஏ 99 அவங்களோட ஸ்ட்ரெங்க்ட்டு, அதில் 25 பேருக்கு திருப்பி சீட்டு கொடுக்காதீங்கன்னு ஐபேக்கை சொல்லியிருக்கிறதா நமக்கு தெரிய வருது. ஸோ இதனால் என்ன ஆகிறாங்க அப்படின்னா, கட்சிக்குள்ளே அதிருப்தி ஏற்படுது. இது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி மாவட்ட செயலாளர்களோட பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதிமுகவை விட மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் இப்போ டம்மி பண்ணப்படுறாங்க, அவங்களோட பவர் கம்மி பண்ணிவிட்டு ஐபேக் டீம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கப்பட்டதா நமக்கு தெரிய வருது. இதுக்கு கண்டனமும் வந்திருக்கு. இதுக்கு எந்த அளவுக்கு கண்டனம் வந்திருக்குன்னா, ஜே அன்பழகன் மறைந்த திரு ஜெய அன்பழகன் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதெல்லாம் தப்புங்க, இது தயவுசெய்து பண்ணாதீங்க, கழகத்தோட ஸ்ட்ரென்த்தை வீக்கனிங் ஆகிடும், அதோட பவர் சென்டர் கட்சியிலிருந்து வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பெருசாக செவிசாய்க்கலை. இது வெறும் திமுகவை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, இது கூட்டணியை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்க. மார்ச் 2020 இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அதாவது பிரசாந்த் கிஷோர் டீம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, 200க்கும் மேற்பட்ட இடங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அதனால் நீங்கள் வந்து கூட்டணிக்கு அதை கொடுக்காதீங்க, எப்படி 1971 ஜெயிச்சிங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ நிறைய கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பாருங்கள் பயங்கர இழுபறியாக இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு முதல்ல நிறைய அள்ளி கொடுத்த திமுக இப்போ கிள்ளி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் வந்ததுனால அது மேலே இவங்க பயங்கரமாக நம்பிக்கை வைக்கிறாங்க. கூட்டணி தர்மத்தை விட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது சரிதானா அப்படின்னு அவங்க பார்க்கணும். காரணம் என்னென்னா, எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருக்குது, தேர்தல் செலவு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ எல்லா கட்சிகளும் அதை டிக்ளேர் பண்ணணும், எல்லா கட்சிகளும் டிக்ளேர் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கிட்ட அட்வைஸ் வாங்குறதுக்கு 350 கோடி கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தணும். காரணம் என்ன, 350 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு, அந்த அளவுக்கு அமௌண்ட் ஒரு கட்சி செலவு பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பர்மிஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கார்பரேட்கள் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா
கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி ஜனநாயகம் சுத்தமாக முடிஞ்சிடும். ஏற்கனவே பேருக்கு தான் இருக்குது, இனிமேல் அது சுத்தமாக இருக்காது. ஸோ கட்சிக்குள்ளே உட்கட்சி ஜனநாயகம் இல்லாதனால தான் இந்த மாதிரி வெளியாட்கள் உள்ளே வராங்க அப்படிங்கிற அந்த கூக்குரல் இருக்குது பார்த்தீங்களா, அது கட்சிக்குள்ளேருந்து ஏற்கனவே எழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு அளவோட வச்சுக்கணும், வெறும் டேட்டா வாங்குறதோட வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது எல்லா கட்சியும் என்ஷோர் பண்ணணும். அதனால தான் திரு கருணாநிதி அவர்கள் இருக்க வரைக்கும் பிகேனால் உள்ளே வர முடியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார்பரேட்டை எதிர்ப்போம் கார்பரேட்டை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட் கிட்ட தான் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கே ஸ்ட்ராட்டஜி வாங்குறீங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய சித்து வேலை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். பதவி நிறுத்தி நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ஒரு கார்பரேட்டை கூட்டு வந்து வச்சுட்டு மக்களை போய் மீட் பண்ணி அவங்ககிட்ட கையை கொடுக்கறது, அப்புறம் டீ கடையில் இப்போ மட்டும் போய் டீ சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, இது ரொம்பவே போலியாக இருக்குது. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, ஆனால் எல்லாருக்கும் அந்த புரிதல் இல்லாதனால உண்மையிலேயே நடக்குதோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் அவங்க மனசில் போய் சேர்ந்துருது. இந்த பிம்பம் ஒரு ஏமாத்து வேலை, ஏன்னா உண்மையிலே பண்ணுற விஷயங்கள் தானாக பப்ளிசைஸ் ஆகிடும். இதுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டி ஏஜென்ட்டை போட்டு இதுக்குன்னு பிராண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு இருக்காமல் பாலிசி கொள்கைகள் அதன் செயல்பாடு அதை பில்ட் பண்ணுறதுல செலவு பண்ணால் அப்போ தான் உண்மையிலே யாருக்காவது பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. மக்கள் இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது உண்மை என்ன போய் என்ன தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஜனநாயகம் சர்வே ஆகும். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கட்சி இல்லை அந்த கட்சி, இவ்வளோ காசு இல்லை அவ்வளோ காசுன்னு வாங்கிட்டு நம்மளோட அடுத்த தலைமுறை சுத்தமாக நாசமாக போயிடும். அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்திருந்ததுக்கு நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.